ஒரு கிளி பார்த்தீங்கன்னா 55 ரூபாய், இந்த 55 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிளிய இவங்க 10 ரூபா தாளு 2 ரூபா காயின் அதுக்கப்புறம் 1 ரூபா காயின் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்படிதான் அவங்க இந்த ஒரு கிளிய வாங்கியிருக்காங்க. அப்ப எத்தனை 10 ரூபா தாளு, எத்தனை 2 ரூபா காயின், எத்தனை 1 ரூபா காயின் கொடுத்து இந்த கிளியை வாங்கி இருப்பார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஈஸியான சமுதாயம். 55 ரூபால எத்தனை 10 ரூபா எடுக்க முடியும் அதிகபட்சம்? 55 ரூபால 5 10 ரூபா எடுக்க முடியுமா? 50. அப்ப 55 ரூபால 50 ரூபா போச்சு. 55 ரூபால 50 ரூபா போச்சுன்னா மிச்சம் 5 ரூபா இருக்குமா? அந்த 5 ரூபால எத்தனை 2 ரூபாக்கு எடுக்க முடியும்? 2 2 ரூபாக்கு எடுக்க முடியுமா? 2 2 ரூபாக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ப மிச்சம் 1 ரூபாக்கு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, 1 ரூபாக்கு அதுதான், இதுதான் ஆன்சர். அப்ப 5 10 ரூபா தாளு, 2 2 ரூபாக்கு, 1 1 ரூபாக்கு கொடுத்து மொத்தம் 55 ரூபாய்க்கு இந்த கிளியை வாங்கியிருக்காங்க. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 5 2 1, இதுதான் மிக சரியான விடை. 12வது சம் பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்திற்கு எத்தனை நாட்கள் இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது சின்ன பிள்ளைய கூட்டு கேட்டா கூட தெரிய போகுது. ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்க போகுது, இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 7 8 9 5 இருக்கு, ஆன்சர் வந்து 7 என்பதுதான் சரியான விடை. 13வது க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, உன்னுடைய தாயின் சகோதரி உனக்கு என்ன முறை வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உன்னுடைய தாய் உன்னோட அம்மா தான், அம்மாவோட சகோதரினா யாரு? ஒன்னு பெரியம்மாவா இருப்பாங்க அல்லது சித்தியா இருப்பாங்க. அம்மாவுக்கு அம்மாவோட மூத்த அக்கா அப்படின்னா உனக்கு பெரியம்மா முறை வேணும். அம்மாவோட தங்கச்சினா உனக்கு சித்தி முறை வேணும். ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? அத்தை அத்தை வருமா? வராது. மாமியா வருமா? வராது. பாட்டி? வராது. சித்தி? கரெக்டு. அப்ப அம்மாவோட சகோதரி சித்தியா இருந்திருக்காங்க. தங்கச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்தி முறை. அப்ப சித்தி அப்படின்றதுதான் சரியான விடை. இது பாத்தீங்கன்னா உறவு முறையை பற்றிய கணக்கு இது. 14வது சம் பாத்தீங்கன்னா, நிகழ்தகவு அடிப்படையில கேட்டிருக்காங்க இந்த சம் வந்து. இது பாத்தீங்கன்னா காமனான குஷனாவும் தான் இருக்கு. ஒரு கிரிக்கெட்டில், அதாவது ஒரு கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு அணிக்கு எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்? கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது வந்து கண்டிப்பா 11 வீரர்கள் அப்படின்றவங்க ஆடுவாங்க கிரிக்கெட்ல அப்படின்றது தெரியும். இது ஒரு காமனான குவெஸ்டின் தான். இது கணித அடிப்படையில பார்க்கும் போது பேசிக் மேக்ஸ் அடிப்படையில நிகழ்தகவு ரிலேட்டடாக இந்த குவெஸ்டின் வர்றதுனால ஸோ இதையுமே உங்களுக்கு மேக்ஸா கன்சிடர் பண்ணி இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். இது பாத்தீங்கன்னா 15வது சம். இந்த சமுக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த நிகழ்தகவு அடிப்படையில் இருக்கக்கூடிய சீட்டு கட்டு விஷயங்களை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு புரிதலை உண்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த சம்மை செய்ய முடியும். சம்மன் அப்புறம் என்னன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த பொதுவான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. எனக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கட்டுல 52 கார்டு இருக்கும். சீட்டு கட்டு விளையாடுறவங்களுக்கு தெரியும், விளையாட தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால தெரிஞ்சுக்கோங்க, 52 கார்டு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதை 4 டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. 13 ஹேட்டின் கார்டு, அதாவது 13 ஹேட்டின் அட்டை, அப்புறம் 13 டைமண்ட் கார்டு, டைமண்ட் ஓகேங்களா, அடுத்து அதுல 13 ஸ்பேட் கார்டு, அதுக்கப்புறமா கிளவர் கார்டு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு 13 கார்டு. மொத்தம் 4 13ஆ, இதெல்லாம் 4 13 சேர்ந்தது தான் இந்த 52 சீட்டு கார்டு அப்படின்றது ஓகேங்களா. திரும்ப சொல்றேன், ஹேட்டின், டைமண்ட், ஸ்பேடு, கிளவர் எல்லாமே 13 13 சீட்டு. இந்த 4 13 சீட்டுகள் சேர்ந்ததுதான் மொத்தம் 4 13 52 அட்டை. இது போக பாத்தீங்கன்னா அந்த சீட்டு கட்டோட சேர்த்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 4 ஜோக்கர் கார்டு இருக்கும். இப்ப 52 சீட்டும் இந்த 4 ஜோக்கர் கார்டு சேர்ந்தது பாத்தீங்கன்னா மொத்தம் 56 அட்டைகள் அப்படின்றது தான் மொத்தமா ஒரு சீட்டு கட்டு அப்படின்றத நமக்கு வந்து கட்டா கடையில கேட்டோம்னா கடையில இப்படிதான் தருவாங்க. அவங்க தர்றதுல ஒரு 56 கார்டு நிக்கும் ஓகேங்களா. இது வந்து ஒரு அடிப்படை பேசிக்கான இன்ஃபர்மேஷன், இதை தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சாதான் இது மாதிரி சமூகங்களை வந்து நீங்க வந்து கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த 52 கார்டுல ஸ்பேடு கார்டு எவ்வளவு இருக்கும் கேட்டு என்ன பண்ணுவீங்க, மேக்ஸ்ல 13 கார்டு அப்படின்றத நீ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத அதான் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, இப்ப நம்ம சமுக்கு போலாமா. இப்ப சமுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஜோக்கர் கொண்ட ஒரு சீட்டு கட்டில் எத்தனை சீட்டுகள் மொத்தம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள், ஒரு சீட்டு கட்டில் எத்தனை சீட்டு சொன்னேன், 52 கார்டு சொன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு ஜோக்கர் கொண்ட ஒரு சீட்டு கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீட்டு கட்டில் வாங்கின இடத்துல பாத்தீங்கன்னா 4 ஜோக்கர் இல்லையா, ஒரு ஜோக்கர் மட்டும் தான் இருந்திருக்கான். அப்ப மொத்தம் எத்தனை சீட்டு கேட்டிருக்காங்க, 52 பிளஸ் 1 சேர்த்து மொத்தம் 53 சீட்டுகள் இருக்கும். இதுதான் சரியான விடை.